உம்முடைய பிள்ளைகள் உமது வசனத்திலே நிலைத்திருக்கவும் இந்த வசனம் உட்பிரவேசித்து வெளிச்சம் மட்டுமல்ல எங்களை சுத்திகரிக்கவும் செய்யும். கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல அதன்படி செய்ய உம்முடைய பலனை நீர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்திலே தேவன் நம்மை ஆதியிலே அவரது சாயலாக சிருஷ்டித்ததன் காரணம் அவரோடு கூட உறவாட அவரோடு கூட ஆளுக செய்வதற்கு. ஆனால் சாத்தானுக்கு செவி கொடுத்தபடியினாலே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு ஆதாமும் அதற்கு இணங்கினபடியினால் தேவனுக்கு அவர்கள் முரட்டாட்டம் பண்ணி தேவனுடைய ஜீவனை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். ஏதேனை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஏதேன் என்றால் சந்தோஷம் என்னும். ஆனாலும் தேவன் அவர்களை கைவிடவில்லை. அந்த நேரத்திலேயே அந்த இரட்சகர் ஒருவர் வந்து பிசாசுக்கு அவர் சொல்லும் பொழுது சொன்னார், உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவார். அதுதான் கல்வாரியில் நடந்த காரியம். சாத்தான் வெற்றி அடைந்தாலும் மனிதர்கள் மூலம் இயேசுவை கொலை செய்து தேவன் அவர் தேவகுமாரன் என்று உலகெங்கும் அறியும்படிக்கு மரணத்தை வென்று அவரை உயிரோடு எழுப்பினார். அந்த நாட்களிலே இருந்து ஆதியிலே தேவன் ஒரு குறிப்பான இடத்திலே வாசம் பண்ணாமல் அவரது ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த நேரம் உங்களுக்கு தெரியும். மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் அவர் பிரசன்னமாயிருந்து அவர்கள் போக வேண்டிய வழியை காண்பித்தார். மோசே மூலமாக அவர் வழி நடத்தினார். அதன் பிறகு வனாந்திரத்திலே மோசேக்கு பரலோகத்திலே இருக்கிற நியமங்களின்படி ஒரு கூடாரத்தை அமைக்கும்படி, டேபனாகல் அக்கார்டிங் டு த பேட்டர்ன் ஆஃப் ஹெவன், அவர் செய்யும்படிக்கு சொன்னார். அதை அவன் அவருடைய திட்டத்தின்படிக்கு கூறியவைகளை எல்லாவற்றிலும் என்னென்ன நிறங்கள் போட வேண்டுமோ எவ்விதமாயிருக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்தான். அந்த கூடாரத்திலே அவர் இருந்து அவர்களது பலிகளை ஏற்றுக்கொண்டு ஜனங்களை அவர் ஆசீர்வதித்து வழி நடத்தினார். அதன் பிறகு தாவீதினுடைய காலத்திலே தாவீது தன் உள்ளத்திலே அவனுக்கு வந்தது, நான் இப்படியாய் ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்தலத்திலே ஒரு பெரிய வீட்டிலே அழகான வீட்டிலே ஜீவிக்கிறேன், ஆனால் தேவனோ ஒரு கூடாரத்திலே இருக்கிறார் என்று சொல்லி வேதனை அடைந்து தீர்க்கதரிசனை நாத்தான் இடத்திலே சொன்னார். நாத்தான் சொன்னா, உன்னுடைய சித்தப்படி நீ போய் செய். ஆனால் மறுபடியும் தேவன் நாத்தான் இடத்திலே சொல்லி அனுப்பினார், தாவீது இடத்திலே சொல்லு, நீ எனக்காக வீடு கட்டுவதில்லை, நான் அன்றிலிருந்து இன்றும் வரை எனக்காக ஒரு வீட்டை கட்டுங்கள் என்று நான் சொன்னவே இல்லை, உனக்கு பின் வரும் மகன் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவான் என்று சொன்னார். தாவீது வந்து தேவாலயத்தை கட்ட தேவன் அனுமதியாதபடியினாலே தேவாலயத்துக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து வைத்தான். எல்லாவற்றையும் அவன் சேர்த்து ஆயத்தம் பண்ணி தன்னுடைய மகன் சாலமோனுக்கு கொடுத்தான். Then we know Solomon built the temple. Solomon Raja deva alayathai avan katti mudithan. Avan andha deva alayathil panina jabathai devan kettaan. Ella neenga mudhalam rajakal ellavathil vasikkalam vasikkalam. Anal devan kara kaigalinale kattapatta kattidangalile avar vaasam pannugiradalla. Apostles 7th adhigaram. அப்போஸ்தலர் 7th அதிகாரம் 46. தாவீது தேவனிடத்தில் தயவு பெற்றபடியால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனோ அவனுக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது. எனக்காக எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் என்று நான் கட்டுவீர்கள், நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது, இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. தேவன்
வாசம் பண்ணுவதற்கு மனுஷனுடைய கரத்தால் கட்டப்பட்ட மண்டபங்களிலோ ஆலயங்களோ அவர் இருக்கிறது. அந்த நேரத்திலே அதை அங்கீகரித்தார். ஆனால் இயேசுனுடைய வருகை இந்நேரத்திலே யோவான் 2:18 தொடக்கம் 21 வரை உள்ள வசனங்களிலே, யோவான் ஜான் சாப்டர் 2 18 தொடக்கம் 21, யோவான் 2:18, அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எனக்கு காண்பிக்கிறீர்கள் என்று கேட்டார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள் இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வார்த்தையையும் விசுவாசித்தார்கள். சகோதரர்களே, இயேசு இந்த உலகத்திலே ஜீவித்த பொழுது அவரே முதலாவது தேவ ஆலயமாக அவர் இருந்தார். தேவனுடைய பரிபூர்ணம் அனைத்தும் அவரிலே குடிகொண்டிருந்தது. For the first time, the fullness of God was dwelling in him. தேவன் மனித ரூபத்திலே காணப்பட்டார். அவர் அதனால் தான் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களுக்குள்ளே நான் எழுப்புவேன் என்று சொன்னார். அவருக்கு அந்த வல்லமை இருந்தது. ஆனால் அவர்களுக்கு அது விளங்கவில்லை. அவரது சரீரத்தை குறித்து அவர் சொன்னார் என்று அவர்களுக்கு விளங்கவில்லை. சீஷர்கள் அவர் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு அந்த வேத வாக்கியத்தை அறிந்து கொண்டார்கள். தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக மனித குலம் அனைத்துக்கும் ரட்சிப்பை ஏற்படுத்தினார். ரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதனாலே அந்த மாசற்ற ரத்தம் சிந்தப்பட்டு மரணம் ஜெயிக்கப்பட்டு எழுந்து இயேசு எழுந்தார். அவரின் மேல் விசுவாசம் வைத்து தங்கள் ஜீவியத்தை முற்றிலுமாக அவரிடைய ஒப்பு கொடுத்து அவரை கர்த்தராக விசுவாசித்து அவர் ஒருவரையே பின்பற்றுகிறவர்கள் அவர்களுக்கு தேவ புத்திரர்களாகும்படிக்கு தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். மறுபுறப்படைந்த ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள். 1 Corinthians 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறார். Do you not know the Holy Spirit? His Spirit is living in you and you are the temple of God. கொரிந்தியருக்கு தேவ ஆவியானவர் பேசுகிறார். இதை நீங்கள் அறியவில்லையா? 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? You do not belong to yourself. You are the temple of God. Can somebody shout it, man? இது இயேசுவின் மூலம் கிடைத்த பாக்கியம். 2 Corinthians 6:16. See, ஒரு இடத்துல மிஸ் பண்ணு சொன்னால், see how many places, எத்தனை இடத்தில் எழுதியிருக்கிறார். 2 Corinthians 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி ஜீவித்து அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. You are the temple of God. See, ஏற்கனவே நீ இந்த வசனத்தை நீ அறிந்திருந்து கேட்டிருந்தாலும், you may receive the light while you are hearing it now. ஒரு வித்தியாசமான ஒரு வெளிப்படுத்தல், ஒரு வெளிச்சம் உனக்கு கொடுக்கலாம். ஆனையா, எனக்கு இது தெரிந்தது தானே என்று சொல்லி கேட்காதே. உன் முழு இருதயத்தையும் சாய்த்துக்கள், உன் செவிகளை சாய்த்துக்கள். Matthew 12:43 தொடக்கம் நாங்கள் வாசிக்கும் பொழுதே, Matthew 12:43 இயேசு
யூதர்களுக்குள்ளே அவர் ஊழியம் செய்தார், பிசாசுகளை துரத்திக் கொண்டே இருந்தார், நோயாளிகளை குணமாக்கிக் கொண்டே இருந்தார், சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். இதுவே அவருடைய ஊழியமாய் அமைந்தது. தேவாவியானவர் அதை லூக்கா மூலமாக 4:18-19 கூறுகிறார். அவருடைய ஊழியம் என்பது எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இப்பொழுது இயேசு இந்த விசுவாசியாத, எந்த வேளையிலும் சந்தேகப்படுகிற, மதவரி கொண்ட இந்த யூத பரிசேயர் சதுசேயர் இன்னும் மற்ற ஜனக்கூட்டத்தை பார்த்து அவர் என்ன சொல்கிறார்? அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இது இயேசு சாபம் போடவில்லை. இப்படி யாராவது போதவர்கள் இந்த நாளில் சொன்னால் சொல்லுவார்கள் இவர் சாபம் போடுகிறார், இப்படியே இந்த சந்ததிக்கும் சம்பவிக்கும். இவர்கள் இயேசுவின் வார்த்தையை விசுவாசியாதே செய்யப்பட்ட காரியங்களுக்கும் சந்தேகப்பட்டு இது சாத்தானின் மூலம் செய்கிறாரோ என்றெல்லாம் நினைத்ததன் மூலம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்தபடி எந்த வேளையிலும் அவரை கேள்விகள் கேட்கும்படிக்கு பின்னால் சுற்றி சேர்ந்து அற்புதங்கள் அடையாளங்களை கண்டும் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் இரக்கத்தில் நடக்காமல் அன்பில் நடக்காமல் இப்படியே தெரியும் நேரத்திலே அவர் அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஜனங்கள் பல சபைகளிலே இருக்கிறார்கள் உலகெங்கும். அவர் என்ன சொன்னார்? இதோ பாருங்கள், அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது, ஏன் அவருடைய ஊழியமாக இருந்தது அந்த அசுத்தாவிகளை போகும் இடமெல்லாம் துரத்திக் கொண்டே இருந்தார். அவரை கொலை செய்ய வந்த பொழுது தேடின பொழுது அவர் என்ன சொன்னார்? லூக்கா 13 இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி நோயாளிகளை குணமாக்கி 3 நான் பூரணப்படுவேன் என்று சொன்னார். எத்தனை பேருக்கு ஞாபகம்? அது அடிக்கடி பேசியிருக்கிறேன் இந்த வசனத்தை உங்களுக்கு. அதுதான் அவரது ஊழியமாக இருந்தது. மார்க்கு 3 சொல்கிறது அவர் பிசாசுகளை துரத்திக் கொண்டும் நோயாளிகளை குணமாக்கிக் கொண்டுமே இருந்தார், வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். That was his own all the time normal ministry until he was crucified. சிலுவையில் அறையப்படும் நாள் வரை. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களிலே நடந்து போகிறதே, வறண்ட இடங்களில் நடக்கிறது அசுத்தாவி நடந்து போகிறதே, அது இளைப்பாறுதல் தேடி இளைப்பாறுதலை தேடுகிறது. இட் சீக்ஸ். ஆனபடியினால் அதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இளைப்பாறுதல் தேடி அது என்ன சொல்கிறது? இளைப்பாறுதல் தேடி கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு, அந்த மனுஷனுக்குள்ள இருந்து புறப்பட்டது அல்லவா அந்த மனுஷனுடைய சரீரத்தை என் வீடு என்று சொல்கிறதே. தேவன் ஆதியிலே தமக்கென்று சிருஷித்த மனிதன் தாம் அவனோடு இணைந்திருந்து நித்தியத்துக்குமாய் அந்த திட்டம் இருந்தது. ஆனால் இப்பொழுது பாருங்கள், வேறு ஒரு சக்தி உள்ளே வந்து புகுந்து கொள்கிறதே. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி இட் ஸ்பீக்ஸ் டு ஹிம்செல்ஃப், தன்னோடு பேசிக் கொள்கிறதே. நான் விட்டு வந்த ஆள்கிட்ட திரும்பி போவேன், அதுக்கு விருப்பம் இருந்தது பாத்தீங்களா? நான் இந்த ஆளுகிட்ட திரும்பி போக வேண்டும். அப்படியானால் கோமைகள், இந்த ஆளை விட்டு வெளியே போனதுக்கு பிறகு இந்த ஆள்ற பேர் அதுக்கு தெரியும், இந்த ஆள்ற இனத்தவர்கள் அதுக்கு தெரியும், இந்த ஆள் எங்க எந்த அட்ரஸ்ல இருக்கின்ற அதுக்கு தெரியும். திரும்பி வரணுமே பிரதர். பவுலை நான் அறிந்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்கிறேன், நீ யார்? இந்த அசுத்தாவை விட்டு போனதுக்கு பிறகே நாங்கள் என்ன யோசிக்கிறோம்? இது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி that knows everything, he comes back to the same address. எந்த ரோட்டால வந்து எந்த மூலையால திரும்பி அந்த வீட்டுக்குள்ள போய் இந்த ஆளை வந்து பார்க்குது.
எந்த நேரம் வந்து பார்க்கதோ எனக்கு தெரியாது. இயேசு சொன்ன காரியம் இது. என்ன பார்க்கிறது? இந்த மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது பார்க்கிறது. அது பார்க்கிறது, ஓஹோ உள்ளே ஒன்றுமில்லை, வறுமையாய் கிடக்கிறது. அது என்னத்தை கண்டது அந்த ஆளுக்குள்ளே பாருங்கள். அங்கே வந்து அந்த அட்ரஸுக்கு வந்து அந்த ஆளிடத்தில் வந்து அந்த வீடு, அதாவது அந்த மனுஷன் வறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்கிறதை கண்டு திரும்பி போய் now he comes to his house, watches this man, he is our day ஜீவியம் சும்மா சர்ச்சுக்கு சும்மா வாரதும் போறதும் சும்மா ஒரு பைபிள் கையில வேணும்னா கையில அஞ்சு நிமிஷம் ஜெபம் காலையில ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெபம் பின்னத்துல சும்மா பார்த்துட்டு ஓ ரைட் திரும்பி போகிறது. திரும்பி அது போய் பாருங்க, தன்னை விட பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து, கூட்டிக்கொண்டு எங்க வருது? அந்த அட்ரஸுக்கு வருது. அந்த ஆள் அந்த அட்ரஸ் தான் இருக்குது. அதை கண்டுபிடிச்சு அதை வந்து அந்த ஆளுக்குள்ள இந்த எட்டு ஆவிகளும் ஏழு மண்டும் எட்டு, அதான் சொன்ன அந்த ரிட்டர்ன் ஆஃப் தி மேக்னிஃபிசன்ஸ் எயிட் அண்டு படம் வந்தது மேக்னிஃபிசன்ஸ் செவன் அண்டு ஜீசஸ் இஸ் டாக்கிங் அபௌட் தி ரிட்டர்ன் ஆஃப் தி எயிட். ஏன் ஏழு போய் கூட்டி வருது ஆறு அல்ல? எனக்கு தெரியாது. இயேசுவிடம் கேட்போம் கண்டால். உள்ளே புகுந்து அங்கே குடியிருக்கும், உள்ளே அந்த மனுஷனுக்குள்ள பூந்து, get inside him and they live there. Eight evil spirits, seven are dangerous, filthy ones, மிகவும் கேடான பொல்லாதாவிகள் ஏழு. ஏற்கனவே இருந்தது அதே காணும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமையும் அதிக கேடு உள்ளதாயிருக்கும், அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். அதாவது வார்த்தையை கேட்டு எத்தனையோ பேர்களிடத்தில் இருந்த அசுத்தாவிகளை துரத்தினார், எத்தனையோ பேர்களது நோய்களை குணமாக்கினார். நோய்களை குணமாக்கும் பொழுது அவர் கரங்களை வைத்தார். ஆனால் உடனடியாக லூக்கா எழுதுகிறார் நாலாம் அதிகாரத்திலே அசுத்தாவி அங்கே கூச்சல் போட்டு புறப்பட்டது. அந்த நோய்க்கு பின்னாலே அந்த அசுத்தாவி பதுங்கி இருந்தது. எத்தனையோ இடங்களிலே தேவாலயங்களில் அவர் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணி அவர்களை விடுதலை ஆக்கினார். இந்த ஜனங்களோ உள்ளான இருதயத்தை தேவனுக்கு கொடுக்காமல், அவர்கள் உள்ளான இருதயத்தை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பாமல் வெற்றிடமாய் வைத்திருந்தார்கள். இயேசு சொன்னார், கவனமாயிருங்கள், எத்தனையோ அசுத்தாவிகள், எத்தனையோ பேர் நீங்கள் விடுதலை அடைந்தீர்கள். ஆனால் இப்பொழுது என்ன நடக்க போறது தெரியுமா? நான் போற இடத்துக்கு நான் போய்விடுவேன், ஆனால் இந்த போன ஆவிகள் போய் ஒவ்வொரு இரண்டாவி போன்று போயிருந்ததாண்டா இன்னும் பதினாலு கொண்டு வரும். நாலாவி போயிருந்தன்னு சொன்னால் மரிய மதுரை நாள் இடத்திலே ஏழு ஆவிகள் இருந்தது. அப்ப ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது, நாற்பத்தி ஒன்பது மேலும் ஐம்பத்தி ஆறு ஆவிகள் வந்திருக்கும். அவ இயேசுவோடு ஒட்டி கொண்டு இருக்காவிட்டால், இயேசுடைய வார்த்தையை உள்ளே வச்சிருக்காவிட்டால், this is what happens brother in churches, this is what happens. And Jesus says, இப்படியே சந்ததி இந்த சந்ததியாருக்கு சம்பவிக்கும், கவனமாயிருங்கள் என்று சொன்னார். Jesus says the latter stages. Verse. Now, let's go back to John chapter 2. யோவான் இரண்டாம் அதிகாரத்துக்கு போவோம். யோவான் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம். பின்பு யூதருடைய பாஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடு மாடுகள் புறாக்கள் ஆகியவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் திரையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவிக்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். காசுகளை கொட்டி மேசைகளை கவிழ்த்து போட்டு, சில வேளைகளில் அசுத்தாவி புறப்பட்டு போற நேரத்தில் நான் பார்க்கிறது மீனை போல கிடந்து துட்டிப்பார்கள், கரணம் போடுவார்கள், பிடிக்கவே முடியாது. நான் யோசிப்பேன், இயேசு உள்ளே புகுந்தால் இதுதான் பாரம்பு, எல்லாத்தையும் தலைகளா கொட்டுவார் உள்ளுக்கு. Enters trouble for the demons, real trouble.
இதை நீங்கள் ஒரு நிழலாக பார்க்கலாம். கரங்களாலே கட்டப்பட்ட தேவாலயத்துக்குள்ளே இந்த பிசாசு என்ன செய்தது? ஜனங்கள் மூலமாக தேவையற்ற வெளியரங்க உலகத்தின் காரியங்களை வியாபாரம் உள்ளே நடக்கத்தக்கதாக தேவாலயத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சிருந்தது. இயேசு உள்ளே தேவாலயத்துக்குள்ளே போனதும் சகலத்தையும் அவர் தலைகளாக்க, அதாவது கொட்டிவிட ஆரம்பித்தார். இந்த வியாபாரம் விற்கிறவர்கள் எல்லாரும் அசுத்தாவிகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அவர் சோதிச்சு, இது அவரது ஊழியத்தின் ஆரம்பத்தில் நடந்த காரியம். The start of the ministry, John is writing. The start of the ministry. Matthayu 21. இந்த இடத்திலே இரண்டாவது தடவையாக தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். மத்தேயு 21, அது மிக முக்கியம். 12 தொடக்கம். இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி. தேவாலயத்துக்குள்ளே இந்த காரியம் நடக்கிறதுக்கு இடமில்லை. இந்த விற்கிறவர்களும் வாங்குறவர்களும் எதற்கொப்பா இருக்கிறார்கள்? ஈவில் ஸ்பிரிட்ஸ், டீமோனிக் ஸ்பிரிட்ஸ். அது கரங்களாலே கட்டப்பட்ட தேவாலயம் எதற்கொப்பா இருக்கிறது? நம்முடைய ஆலயத்துக்குப்பா இருக்கிறது. தேவனுடைய ஆலயமா எங்களுடைய சரீரம்? இங்கேயும் அசுத்தாவிகளுக்கு இடமில்லை, பிசாசின் ஆவிகளுக்கு இடமில்லை. There is no place for these evil spirits to live with us in our body or in our mind, in our soul. It is God's temple. If you are born again, it's God's temple. தேவனுடைய ஆலயம். நாங்கள் அனுமதித்தால் நிச்சயம் இவைகள் வந்து தங்கிவிடும். And God will deal with it. And we pay the price. அதுக்கு கிரயம் கட்டியே தீர்வோம் அதை அனுமதிக்கிறதுக்கு. யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறாமிக்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு. அசுத்தாவி என்ன சொன்னது? நான் என் வீட்டுக்கு திரும்பி போவேன். தேவன் சொல்கிறார், இயேசு சொல்கிறார், என்னுடைய வீடு. Can you see that? ஏற்கனவே வாசித்தோம், நீங்கள் தேவனுடைய ஆலய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிகிறீர்களா? You belong to God. You are the temple of God. There is no place for the devil, for the evil spirits. அவர்கள் வந்து உள்ளே தங்கலாம், கண்ணிலே தங்கலாம், காதிலே தங்கலாம், உதட்டிலே தங்கலாம், பொய்யினாவி. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ இதை பாருங்க, கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். கள்ளர், thief. You have made it a den of robbers, thieves. Jesus calls thieves who? The devil. The demon spirits are thieves. All these evil spirits are thieves. They come to steal your joy, your peace, everything. உன்னுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை, குடும்பத்தின் ஐக்கியத்தை, உன்னுடைய பணத்தை, உன்னுடைய சுகத்தை, சரீர சுகத்தை. They come to steal, suck it out. சரியான குருவிச்ச மாதிரி மரத்தில் அப்படி உறிஞ்சிடுச்சு. கள்ளர் குகையாக்கினீர்கள். So he cleansed the temple. இரண்டாவது தடவையாக தேவாலயத்தை சுத்திகரித்தார். ஆனாலும் சகோதரர்களே, இவர்கள் அதற்கும் செவி கொடுக்கவில்லை. யோவான் 2 அதிகாரத்திலே முதலாவது தடவை சுத்திகரித்தார். இது ஊழியம் முடியும் நேரத்திலே மறுபடியும் அசுத்தாவிகள் வந்து பூந்து விட்டதே. இவர்கள் ஏற்கனவே அவர் கடிந்து கொண்டு சொன்னதை கேட்கவில்லை. இப்பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? மத்தேயு 24 அதிகாரம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். பெரிய ஆர்கிடெக்சர் வேலையை அவங்க காண்பிக்கிறோம். என்ன மாதிரி தூண்கள் இருக்குது, என்ன மாதிரி மார்பிள் போட்டு இருக்கிறாங்க, எந்த படியா இருக்குது, எந்த பிரமாண்டமான ஒரு மண்டபம் பாருங்க ஆண்டவர் என்று காண்பிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போம் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த தேவாலயம் இடிக்கப்படும், இந்த தேவாலயம் தரைமட்டமாகும். இயேசுவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு தரமட்டமாகியது. இன்றைக்கும் அதே நிலையிலே இருக்கிறது. இயேசுவின் வருகைக்கு முன்பதாக அந்த தேவாலயம் மறுபடியும் கட்டப்படும். யூதர்கள் கட்டுவார்கள். அதற்காக எல்லா பொருட்களும் சகல காரியங்களும் ரெடியா வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் தானியல் மூலமாக சொல்லப்பட்டது நிறைவேறியே தீரும்.
ஆனால் இப்பொழுது தேவன் தேவனுடைய ஆலயமாக அவருடைய பிள்ளைகள் அவருடைய சரீரத்தை அவர் என்று அவர் எழுதி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மறுபுறப்படைந்த தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய ஆலயமாய் இருக்கிறார்கள். எப்படி நாம் வைத்திருக்கிறோம், எவ்விதமான ஆக்கள் உள்ள இருக்கிறார்கள், அங்கே பார்த்தோம் காசு விற்கிறவர்கள் வாங்குறவர்கள் அதெல்லாம் கள்ளர் குகைகளாக்கினீர் என்று சொன்னார். என் வீடு ஜப வீடு எனப்படும். சகோதரர்களே, இயேசு இந்த தேவாலயம் இடிக்கப்படும் என்று சொன்னது அந்த திக்கதரிசன வசனம் அப்படியே நிறைவேறியது. ஆனால் அதே நேரத்திலே எங்களுடைய இந்த ஆலயம் இப்பொழுது தேவன் தம்முடைய கரத்தினாலே கட்டிய இந்த ஆலயம், அதை குறித்து என்ன சொன்னார் 1 கொரிந்தியர் 3:17 16 நாங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கவனியாதிருந்தால், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை எதற்காக அந்த ஆலயமாக அது உருவாக்கப்பட்டது அதனுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்காவிட்டால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். சொல்லுங்க, நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அதாவது நீ உன்னுடைய விருப்பமான ஜீவியத்தை வீட்டை சும்மா சேர்த்துக்கு வந்து போயிட்டு ஒன்றுமே அதுக்கு ஒன்றும் செய்யாம இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு இருக்கும் பொழுது இந்த கள்ளர்கள் ஆகிய அசுத்தாவிகள் உனக்குள்ளாக நுழைந்து அதை கெடுக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் என்னவும் செய்யலாம். அதுகள் தேவன் அதை அனுமதிப்பார். ஏன், நீ கதவை திறந்தபடியினாலே, நீ எச்சரிப்பை நிகழ்காதபடியினாலே. சகோதரர்களே, சபைகளிலே இன்றைக்கு ரட்சிப்படைந்தவர்கள் இருக்கிறார்கள், உண்மை. அதே நேரத்திலே ரட்சிப்பு அடையாதவர்களும் சபையிலே இருக்கிறார்கள். உலகம் எங்கும் இப்படியான நிலைமை இருக்கிறது. கோதுமையும் இருக்கும், பதரும் இருக்கும். உண்மையான சகோதரர்கள் இருப்பார்கள், கள்ள சகோதரர்களும் இருப்பார்கள். உண்மையான சபை இருக்கிறது, கள்ள சபை இருக்கிறது. ஆனால் நான் இப்பொழுது மறுபுறப்பு அடைந்தவர்களையும் மறுபுறப்பு அடையாதவர்களையும் நான் குறித்து பேசுகிறேன். இந்த ரெண்டு தரத்தாரும் சபையிலே இருப்பார்கள், எல்லா சபைகளிலும் இருப்பார்கள். ஆகையால் எல்லா வேத புத்தகத்தை வச்சிருக்கிற எல்லாரையும் கிறிஸ்தவன் என்று நினைக்காதே. உன்னையும் நீ ஆராய்ந்து பார். 2 வருஷம் 3 வருஷம் அல்லது 10 வருஷம் கூட ஒரு ஆவிக்குரிய சபையில இருந்து வார்த்தையை கேட்டு நீ மறித்து நரக பாதாளத்தில் இறங்கலாம். நீ மறுபுறப்படையாது. இது நடக்கும் காரியம். You should know that you are saved. You should know here that I belong to Jesus. எவ்விதமான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் உன் இருதயத்திலே. எவ்விதமாய் வார்த்தைக்கு நீ பயப்படுகிறாய். நான் இப்ப காண்பிக்க போகிறேன் என்ன நடக்குதுன்னு கேட்டால், மறுபுறப்படைந்தவர்களும் ஏதோ சில காரியங்களிலே இவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து பொய்யிலோ சின்ன சின்ன பொய் சொல்லிட்டு தப்பெல்லாம் மன்னிச்சலாக்கன்னு நினைக்கிறாங்க. அந்த கம்ஸ் அண்ட் அந்த நாவல வந்து தங்கிடும். அதுக்கு பிறகு இவங்க பொய் பேசுவாங்க இல்லையா? அது பிறகு இப்படி நீங்க சொல்லிட்டீங்களா? சரி நான் சொல்லிடுறேன், சொல்லிடுறேன். பிறகு போன் எடுத்து அடிச்சு 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 முழு பேருக்கும் கேட்கறது, நான் சொன்னா அப்படி, நான் சொன்ன அப்படி, நான் சொன்ன அப்படி. தேகானோ முடியாத காரி. அந்த பொய்யின் ஆவி நாவலே இருக்கிற பதினாலே இவர்களுக்கு பொய் பேசும் பொழுது இவர்கள் அறிகிறதில்லை. அது அறியப்படாது. இந்த பிள்ளை சொன்னது ஏன் இவள் பிடிச்சு விடுறாரு? The Holy Spirit told her, this is a lying spirit in her, she won't know it. சோ மறுபுற படைந்தவர்களுக்குள்ளும் சில ஆவிகள் சில இடங்களிலே இவர்கள் விட்டுக் கொடுக்கிறபடினாலே அவர்கள் வந்து பூந்துவிடும். அதே வழியிலே நிச்சயமாக மறுபுறப்பு அடையாதவர்களுக்கே ஒன்றுக்கு மேலதான் இருக்கும், நிச்சயமாகவே இருக்கும். இது கண்டுபிடிக்கப்பட வேணும், இது துரத்தப்பட வேணும். ஆனால் இயேசு சொன்ன மாதிரி அசுத்தாவி முன்னுக்கு வந்து ஜபத்துக்கு வந்து துரத்தினதுக்கு பிறகு, அதுக்கு பிறகு இந்த மனுஷன் என்ன செய்கிறான் தன் வாழ்க்கையை எடுத்தான், அதுதான் முக்கியமான காரியம். ஏன் அது போய் திரும்பி வந்து இந்த ஆளினுடைய ஆவிக்குரிய நிலைமையை பார்க்கிறதே. சில சமயங்களில் முன்னுக்கு வருவாங்க ஆக்கள். So we pray, உடனடியாக சில வழிகளில் ஒரு மேனிபெஸ்டேஷன் இருக்கு,
நான் கட்சி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து உதறி பிறண்டு சரி அதன் பிறகு எழும்புறாங்கன்னு வைப்ப நல்ல முகத்தோட எனக்கு நல்லா இருக்கு சமாதானமா இருக்கு. I'll tell you, before they go and sit there, the demon can come back. Or before they get out of the church building, the demon can come there. ஏன் இதுபடி நடக்கிறது? ஏனென்றால் அந்த நேரத்திலே அபிஷேகம் ஆண்டவருடைய பிரசன்னம் அதிகரித்து இருக்கும். அந்த நேரத்திலே ஊழியக்காரன் என்ன செய்கிறான், நாமத்திலே நீ போகத்தான் வேணும் என்று அதட்டுகிறதுனால அதுக்கு ஒன்றுமே செய்ய முடிகிறது இல்லை. தேவ பிரசன்னம் அதிகமாயிருக்கிறது, அது உடனடியாக பாய்ந்து போகிறது. ஆனால் இந்த மனுஷன் வாழ்க்கையை மெய்யாகவே ஒப்புக் கொடுத்து, இவன் மெய்யாகவே இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே எனக்குள்ளே வந்து என்னை ஆளுகை செய்யும் என்று அவரிடத்தில் கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் பாதுகாப்பார். வீட்டுக்கு போயும் அதன் பிறகு ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தையிலே காரியங்களை செய்து கொள்ள வேண்டும், அதை திரும்பி வந்து உட்புகுந்து கொள்ளாத படிக்கு. ஆனால் அநேகமான நேரத்திலே வெளிக்கூட்டங்களிலும் சபைகளிலும் நடக்கும் காரியம் என்ன கேட்டால், இவங்க வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, விடுதலை அடைவாங்க, செய்வாங்க, போவாங்க, அண்ட் தி நெக்ஸ்ட் வீக் அதாவது ப்ரீவியஸ் ஆஃப்டர் வீக் ஆஃப்டர் தே கம் வித் தி சேம் ப்ராப்ளம், தி சேம் டீமன் ஆர் ஈவன் வர்ஸ். இயேசு சொன்ன காரியம் அங்கே வெற்றிடமாக இருக்கிறது, உள்ளே வெற்றிடம், வார்த்தை இல்லை, தேவாவியானவருடைய நிறைவு இல்லை, உண்மை இல்லை, ஒன்றும் இல்லை. அதன் பிறகு என்ன சொல்வார்கள், ஏதாவது பிள்ளை கண்டுபிடிப்பார்கள், பாஸ்டரை சுட்டி காட்டுவார்கள், பாஸ்டரை பின்னால் போய் திட்டுவார்கள், புறங்கூறுவார்கள், அது சரியில்லை, இது சரியில்லை, அதான் அப்படி இதான் அப்படி படுமோசமாக கொண்டே போவார்கள். And I see some people, I really see, most of the time, this is the problem. இதுதான் காரியம் சகோதரர்களே. இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை, இவர்கள் விடுதலை வேண்டும் என்று வாஞ்சிச்சார்கள், ஆனால் உள்ளே இருந்தது வெளியே போய் இப்ப வேறு ஆயுதம் எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்திருக்கு. அதன் பிறகு என்ன சொல்றது, கத்தர் என்ன ஒன்னும் செய்யறாரு, நான் வந்து ஒரு பிரயோசனமே இல்ல. கத்தர் உனக்கு எல்லா காரியங்களையும் சொல்லி இருக்கிறார், செய்யும்படி நீ அதை திரும்பி வரும் சொல்லி இருக்கிறார், நீ அதை தடுத்து உனக்குள்ளாக வார்த்தையை நீ போட்டு இன்னும் காரியங்கள் எல்லாம் செய்யும்படி சொல்லிக்கிறார், அவைகளை செய்ய வேண்டும், உன்னுடைய பொறுப்பு, போதவருடைய பொறுப்பு அல்ல. சாம்படி செய்யமே, that is not, you know, now watch Ephesians 5th adhigaram 18-19 enna seiyavanum naangal vidudalaikkaga vandu munnukku vandu jabichadhukku piragu oru veli nee aadalam unakku edho ad manifestation varalam keele vilalam koochal podalam adu onrum nadakkamal irukkalam adanaley edho oru kaari unnai vittu pogavillai endru nee solla mudiyadhu ungalukku theriyum oru sahodaranukku kaanvikkapatta andha kanavile avarai vittu oru paambu veliye pogiradha ungalukku theriyum adhu. இதுக்கு பிறகு இப்ப என்ன செய்யணும் சொல்றேன், எபேசியர் 5:18 நீங்கள் ஆவியிலே நிரம்பி இருக்கும்படிக்கு தேவன் அங்கு கட்டளை இடுகிறார். திராட்சை ரசத்தினாலே நீங்கள் மதுபான வரி கொள்ளாமல், 5:18 துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து, பி ஃபில்ட் வித் தி ஸ்பிரிட், பி ஃபில்ட் வித் தி ஸ்பிரிட், உள்ளான இருதயத்தை எம்டியாக விடாதே, நிறை. எப்படியாக நான் நிறைக்கிறது நீ கேட்கலாம். யோவான் 6:63 இயேசு என்ன சொன்னார், என் வார்த்தைகள் ஆவியும் ஜீவனும். When you fill your heart with God's word, நிறைய நிறைய தேவ வசனத்தை நீ உன் இருதயத்தை நிறைக்கும் பொழுது, அதை பாடமாக்கும் பொழுது, அதை மெமரைஸ் பண்ணி உள்ளே அனுப்பி அதில் நீ மெடிடேட் பண்ணும் பொழுது, you are filling with God's word, brother. God and his word are one. வெளிச்சம் பெருகி 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 கொண்டே போகும். நீ தியானம் பண்ண தியானம் பண்ண உன்னுடைய உள்ளான இருதயம் வெளிச்சமாக கொண்டே போகும். அந்த எம்டி இடம், வெறுமையான இடம் இல்லாமல் போகும். அந்த பாம்பு திரும்பி 7 பாம்பை கொண்டு வர முடியாது. இயேசு சொன்னார், இந்த தண்ணீரை இந்த ஜாடிகளுக்குள்ள ஊற்றுங்கள் இல்லையா. அந்த தண்ணீர் தான் தேவனுடைய வார்த்தை, அந்த ஜாடி தான் உன்னுடைய இருதயம். இப்ப எப்ப அது ரசமாக போகிறது தெரியுமா, வெளியால ஊத்துற நேரம். பயந்து கொள்றியா, வார்த்தையை பயந்து கொள்ளுவியா, எனக்கு ரசமாக இல்ல, நான் தான் ரசம் வைக்க வேண்டி இருக்கு, அது நீ வைக்கிற ரசம் எலும்போட, அது ஊச்சி மச்சாக்களுக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் அதை ஊத்தும் பொழுது அது ரசமாக வந்தது. So when you fill your heart with God's word, when you spend time with God's word, and God will, when you share the word with others, and God will change that into his spirit. Oh, his words are spirit and life. How many of you understood? It's a bit of blankness. All right. Colossians 3:16.
கொலோசியர் 3:16 இதிலே மறுபடியும் தேவ வசனம் நம்முடைய இருதயத்திலே குடிகொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கே சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. வறுமையான இடமாய் விடாதே. அது திரும்பி வந்ததன் காரணம் அந்த அசுத்தாவிகள் வறுமையான இடத்தை கண்டே அது ஏழை போய் கூட்டிக் கொண்டு வந்தது. இதை செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் தேவை ஏதோ ஒரு பிரச்சனை தீர்மானம், ஏதோ ஒரு 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 சமாதானம் கிடைக்க வேணும், ஏதோ ஒரு மனக்குழப்பம் போகணும். போயிட்டா கார்ல ஏறியாச்சா போயாச்சு. அங்க வீட்டை போய் 5-6 நாளும் அதே மாதிரி ஜீவித்து போட்டு புருஷனும் பஞ்சாதையும் சண்டை பிடிச்சு போட்டு பாசரையும் திட்டி போட்டு திரும்பி வர்றது ஆண்டவரையும் திட்டுறதுக்கு என்ன அப்பா? இதெல்லாம் பூச்சியும் பாம்பு மண்டி பூச்சிதான். வறுமையான இடத்தை விட்டு போட்டு வருவார்கள். அதன் பிறகு சொல்வார்கள் என்ன சொல்லி, ஏன் இது இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி. அவருடைய வசனம் உங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுவதாக. உன் இருதயத்தை நிறைச்சு விடுவது வசனத்தினாலே. யோவான் 15:7 சொல்கிறதே, இயேசு சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கட்டும். ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் இதை பார்க்கலாம். நீதிமொழிகள் 4:20-21 Some of you know that verse very, very by heart. 4:20 என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இறுதியச்சுக்குள்ளே காத்துக்கொள். ஏன் இது திருப்பி திருப்பி சொல்லி இருக்குது? இவங்க போய் சும்மா வாசிச்சு போட்டு பாருங்க, ஏதோ ஒரு அதிகாரத்தை வாசிச்சோட சரியா சொல்லி இல்லை. உன் இறுதியத்தை தேவ வசனத்தால் நிரப்ப வேணும். தேவ வசனத்தாலே நிரப்பு, வறுமையாய் விடாதே. அப்படி இல்லாட்டி வராது முன்னுக்கு ஜோபம் பண்றதுக்கு. இது அந்த ஆவியோட அதுவும் பிரச்சனை தான், அதுவும் பிரச்சனை தான். ஆனா துரத்தினதுக்கு பிறகு அது போயிட்டு திரும்பி வந்து மத்தவர்களை கொண்டு வர போதுன்னு ஆண்டவரே சொல்றார். நானா இல்ல? ஆல்ரைட், நவ உன் இருதயத்துக்குள்ளவை. சங்கீதம் 119:11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். கொப்பியிலே என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். Can you see that? 1 யுவான் 2:14 சாத்தான் உள்ளே வந்து மறுபடியும் அசுத்தாவில் பூந்து கொள்ளாதபடிக்கு தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கும் எச்சரிப்பு. 1 யுவான் 2:14 பிதாக்களை ஆதி முதலாயிருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறபடினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். எங்கே? இருதயத்திலே. நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனால உள்ளே வேத வசனம் நல்லாக கூட்டிக் கொண்டிருக்கிறது. எந்த விதத்தில் அது கூட்டிக் கொண்டு வரப்போகுது? அது கிட்ட வந்தோடனே வீட்டிலேயே நீ வார்த்தையை பேசுறாய். எனக்கு எதிராக எலும்பும் ஆயுதம் வாய்க்காதே போம். இயேசுவின் நாமத்திலே எங்கள் சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மந்திரவாதத்தையும் வல்லமை உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஒன்றும் வந்து எவரையும் தொட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் மூடுவதால். இந்த சத்தத்தை கேட்டா வந்து முன்னால உன் போட்டிக்கோல நிக்கிற பிசாசு நிக்குமா? எனக்கு ஒரு காசு சொல்லு. And you take the word of God, and you take the promise of God, and you let go, and you let go, and you let go. Even when you read the Bible so loud, demons cannot come near. They hate it. இது அப்படி இல்ல. இது ஆண்டவரே குற்றம் சொல்றதே, இது சபையே குற்றம் சொல்றதே. அதுக்கு வாஞ்சிரும், அது பார்த்து கொண்டிருக்கும். சிலர்கள் பூசாரி மாதிரி ரேபியே விடுவாங்க. அது போய் அங்க திரும்பி சொல்லு, அங்க கிட்டடிக்கே போயில. தேவவசனம், தேவவசனம். Somebody shout amen. Alright, and then comes meditation. First putting the word inside your heart, then comes meditation. சங்கீதம் 1:1-2 உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கும் மனுஷன் பாக்கியவான். அதே நேரத்தில் பாவிகள் வழியில் நில்லாதே, பொல்லாதவர்களுடைய யோசனைகளை அவருடைய ஆலோசனை கேட்காதே. அவருடைய வேதத்தை தியானம் பண்ணு. மெடிடேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட். மெடிடேஷன் என்று சொன்னால் ஒரு காரியத்தை, ஒரு பந்திய அல்லது ஒரு ஒரு சம்பவத்தை வாசிச்சு அது குறித்து தியானம் பண்ணுவது. நீங்கள் சில போல சில சம்பவங்களை குறித்து தியானம் பண்ணுவீங்க. இவர் எப்படி இதை கேள்விப்பட்டிருப்பார், எங்க போயிருப்பார், அப்ப இவருக்கு ஆறு இதை சொல்லி இருப்பினம்,
இப்படி சொல்லிப்பட்டாவோ. அப்ப இப்ப அப்ப இவர் அந்த நேரம் என்ன செய்து கொண்டிருந்தவர்? அப்ப இவர் கடையில் நின்றவர். அதுதான் தியானம். அப்படியாக நீங்கள் தியானம் பண்ண வேண்டும். இயேசு யாருக்கு பேசுறார்? ஏன் இது பேதுரு இப்படி சொன்னான்? அதுக்கு ஏன் ஆண்டவர் இப்படி மறுமொழி கொடுத்தார்? இது வேற எங்கேயும் சொல்லி இருக்குதா? அவையானவரை எனக்கு விளங்கலையே. அப்ப அந்த இடத்துல அப்பே இவன் பிலிப்பு இப்படி சொன்னான், யூ மெரிஜேட் தியானம். இதை செய்யறதில்ல பாஸ்டர் கைய வைக்க வேணும், போண்டா கொண்டது விழ வேணும், சாப்பிட. போண்டா விழ பண்றதும் வேற காரியங்களை கைக்குள்ளால கொண்டு வரதும் உங்களுக்கு தெரியுமா? இருக்கு. ஐ எம் நாட் எ மேஜிஷியன் லைக் தட். 119:97 என்ன தெரியும் உங்களுக்கு? உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். எப்படி பிரதர் அசுத்தா விவாரதே? மனம் குழம்பு பாஸ்டர். நாள் முழுதும் அது என் தியானம். நாங்க அப்படி சொல்லுவோம், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், காலையில் 10 நிமிஷமும் இரவில் 5 நிமிஷமும் தியானம். 119:95 துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். யார் துன்மார்க்கர்? அசுத்தாவிகள், wicked. ஆனால் நான் உமது வசனத்தை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். பாருங்கள் எது பாதுகாப்பு சொல்லி பாருங்கள். சோ மெடிடேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட். அடுத்தது ஏசியா 34:16. இதுகள் தான் தடை பண்றது, இது அப்படி இல்லை. கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். என்ன பாசிங்க டிவி வாங்குறேன், ரெண்டு கண்ணம் இப்படியாரு தூக்கி விட்டுற மாதிரி இருக்குது. கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாயிராது. அவருடைய வாயிலை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். எங்கேயும் அங்கால சொல்லப்பட்டது இங்கால சொல்லப்பட்டிருக்கு, இங்கால சொல்லப்பட்டது அங்கால சொல்லிருக்கும், ஜோடு அங்கே இருக்கும். There will be always unity of the scriptures. So search and read from the book of the Lord. இயேசு சொன்னார் அந்த யூதர்களுக்கு, நீங்கள் வேத புத்தகத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர்களே, அங்கே நித்திய ஜீவன் உண்டு உங்களுக்கு அறிகிறீர்கள். ஆம், அது உண்மைதான். யோவான் 5:16 தேடி வாசிங்க. செம்மாறிடச்ச கடமைக்கு வாய்ச்சி போட்டு அசுத்தாவி போடா வழியால போவா. ஒரு சங்கீதம் எடுத்து ஒரு ஒரு இதுக்கு வாசிக்கிறது உள்ள நிரப்புவம் போட்டு சண்டை போடுறேன் பாத்து ஜீவம் பண்ணினா அது ஓடும். ஓடும் சரி, எட்டு இருக்காங்கால. இது ஒருவருக்கும் இந்த எண்ணம் ஒன்றும் இல்லை. இயேசுவரல் ஓன் பண்ணினார். கவனமா இருக்கும், நீங்க வந்தீங்க விடுதலைங்க விடுதலைக்கு. சரி, அசுத்தாவியல் போனது, ஆனா இப்ப நீங்க இதை வெற்றிடமா விடுறதுனால அவர் திரும்பி வந்து உங்க நிலைமை மோசமாகும். உண்மை, 100%. உண்மை. அதன் பிறகு சாரி வாசிக்கிறது, ரெகுலர் ரீடிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட். அடுத்ததாக ஒபேயிங் தி வேர்ட், உடனடியாய் கீழ்ப்படிவது. 119:60 நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் பாஸ்டர், யோசிச்சு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு. 119:60 உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். ஐ ஹரிட் மைசெல். என்ன வார்த்தையே பாருங்க, எனக்கு நேர்பண்டுதான் தெரியும். உமது கற்பனைகளை நான் கை கொள்ளும்படிக்கு நான் தாமதிக்கவில்லை. உடனடியாக தசமாம் போடணும் என்று சொன்னால் போடு. யோசிச்சு சொல்றேன் பாசரன், அதை பொக்கத்தை வெட்டி போட்டு விடுவேன். உடனடியாக கீழ்படி. எதையாவது எடுத்து போட சொன்னால் உடனடியாக கீழ்படி. பார்வோன் மாதிரி இருக்காதே. மோசம் சொன்னான், இன்னமும் விருப்பமா தவளைகள் உள்ளே வர? டீமன்ஸ். அவன் சொன்னான், நான் நாளை தினம் சொல்லுவேன். 1 more night with the frogs. அவன் தாமதித்தான், உடனடியாய் கீழ்படியவில்லை பிரதர். இது உடனடியாய் கீழ்படி, உடனடியாய். So obey God's word immediately. அடுத்ததாக confess God's word. தேவ வசனத்தை வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். தேவ வசனத்தை, சங்கீதம் 17,
சங்கீதம் 17:4 அற்புதமான ஒரு வசனம். நீங்கள் இதை என்ஜாய் பண்ணி கேட்கிறீர்களா அல்லது? 17:4 மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உமது உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய அசுத்தாவிகள் சாத்தான் பாதுகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக் கொள்கிறேன். உம்முடைய வசனத்தின் மூலமாக அசுத்தாவிகளுடைய சூழ்ச்சிகளுக்கும் அதனுடைய தாக்கத்துக்கும் நான் என்னை காத்துக் கொள்கிறேன். ஐயோ இன்னும் தாங்குது மாசம் போட்டு வார்த்தைக்கு தூரமாயிருக்கிறாய். தேவ வசனம் வாயில இருக்க வேண்டும். தேவ வசனத்தை அறைக்க பண்ண வேண்டும். தேவ வாக்குத்தத்தங்களை நாங்கள் சொன்னபடி இருக்க வேண்டும். ஆளுக்காள் நாங்கள் சொன்னபடி இருக்க வேண்டும். அதுக்குத்தான் தேவன் என்னை அழைத்துக்கிறார். என் வார்த்தைகளுடன் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும் என்று யோசுவாவினிடத்தில் ஆண்டவர் சொன்னார். அப்பொழுதே உன் வழிகளை நீ வாய்க்க பண்ணுவாய். இதை ஒன்றும் பார்க்கறதில்ல. சபை ஏதாவது செய்ய வேணும், போதர் ஏதாவது செய்ய வேணும், ஆண்டவர் ஏதாவது செய்வார் சரி, ஆனால் அதுக்கு பிறகு வேலை இருக்குதே. டாக்குதரும் சொல்லுவார் சரி இதுக்கெல்லாம் எல்லாம் நாங்க சிகிச்சை எல்லாம் செய்துட்டோம், இனி போய் சிகரெட்டை தொடாத வைக்காத வாயில. இவங்க என்ன செய்யறது? And they die the same way. They go and do nothing. They only want a deliverance from some problem. இந்த கொழுக்கு இருக்கிறத எடுத்து விடுங்க, முள்ளு எடுத்து விடுங்க, இருக்கா சரி எடுத்து விட்டோம்னா ஜாக்கிர சரி. Nothing is going to happen. சோ அந்த வசனத்தை நாம் தொடர்ந்து அறிக்கை பண்ண வேண்டும். ரோமர் 10:6-9 வரை உள்ள வசனங்களிலே நாம் இந்த வசனம் எங்கள் வாயிலே எங்கள் இருதயத்திலே. We are to confess God's word. வசனத்தை பெல்லமாக அறிக்கை பண்ண வேண்டும். எபேசியர் 5:18 ஆவியிலே நிரம்பி இருக்கிறோம்ல, 5:19 பாருங்க. இப்ப நீங்க செய்கிற ஒரு காரியம் ஆண்டவர் காண்பிக்கிறார். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு. சங்கீதத்தினாலே எப்படி புத்தி சொல்றது? வாக்கு தத்தங்கள் எடுத்து ஒரு ஆளுக்கு சொல்லு, வாக்கு தத்தங்கள் எடுத்து சொல்லு. கர்த்தர் கட்டுண்டகளே பெருமூச்சி அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் அமைக்கிறார். நான் ஒரு வீடு தேடி போறேன். சங்கீதங்களினாலே. So you speak the promises, that's what we are doing, and lift up the promises to one another and to God. We read it together and we show it to God. Lord, do it. நீ சொன்னபடி நீ செய்தரலாம். சங்கீதங்களினால் நீ நேக சங்கீதம் பாட போறாயா? இல்ல, தேவ வசனம், தேவ வசனம் புத்தி சொல்ல ஒருவர் வாக்கு தத்தங்களை எடுத்து உற்சாகப்படுத்தும் வாக்குல அந்த வாக்கு தத்தங்களை. இப்பதான் நல்லா செய்யறதுக்கு பல இருக்கிறீங்க நீங்க, ரைட். அடுத்ததே காணாது வார்த்தை உள்ள போட்டுட்டியா? அறிக்கை பண்ணிட்டியா? தியானம் பண்ணிட்டியா? ஒரு ஆளுக்கு ஒரு புத்தி சொல்றீங்களா? இந்த இப்ப என்ன செய்யணும்? வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேணும். 119:172 ஐயோ இவ்வளவும் செய்யணுமா? அவ்வளவும் செய்ய வேணும். 119:8 திரும்பி வராம இருக்கிறதுக்கு செய்ய வேணும். 119:172 உமது கற்பனைகளை எல்லாம் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என்னுடைய நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். I will declare your word. உம்முடைய வசனத்தை நான் விவரித்து சொல்லுவேன், போகும் இடமெல்லாம் சொல்லுவேன். Can you see that? 2 Corinthians 4:13 பவுல் சொன்னான், விசுவாசிக்கிறோம் ஆகையால் பேசுகிறோம். நீ விசுவாசியா? நீ வசனத்தை பேச வேண்டும். வசனம் வாயினாலே வெளியே வரட்டும். அது ரசமாக ஆண்டவர் கொடுப்பார். உள்ளே அந்த ஆவியினுடைய நிறைவை கொடுப்பார். புதிய ரசமாக மாற்றுவார். இயேசு பிசாசு சோதிக்க வந்த நேரத்தில் என்ன பேசினார்? வேதாந்தம் பேசினார். 3 தடவை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. Can you see? He took the sword of the spirit. பட்டயமாகிய தேவ வசனத்தை அவர் கொடுத்தார். அவன் விட்டு போனான் கொஞ்ச காலத்துக்கு. எங்களுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? இல்லை. தடுத்து வைப்பது இதுதான் காரியம். இதை தான் செய்ய வேணும். வேத வசனம் அப்ப இப்படி சொல்றதுக்கு என்ன எங்களுக்கு தெரிய வேணும்? கேளுங்க பிள்ளைகள், you have to memorize God's words. You got to memorize God's promises. அவருடைய வாக்குத்தத்தங்களை பாடமாக்க வேண்டும். யெஸ்ரூனின் தேவன், அவர் மேகங்களிலே அவர் உலாவுகிற தேவனாயிருக்கிறார். அனாதி தேவன் என்னுடைய அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களின் ஆதாரம்.
இனி பாடமாக்க வேண்டும். எங்களுக்கு தெரியல, இருக்கு இயேசுக்கு பாடமா இருதயத்தில் தெரிந்தபடியா தான் அப்பத்து நாள் மாத்திரம் இல்ல அவர் ஓடல, எங்கப்பா ஒரு ஆசாரியன் இருப்பான் அந்த புத்தக சுருளை கொண்டு வாங்க பாக்குறதுக்கு விடத்தண்டு. You got to know by heart. ஆவியானுடைய பட்டயம். அண்ட் கடைசியாக எபேசியர் 6:18 என்ன சொல்கிறது, எல்லா வேளையிலும் எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணி. இது மிக முக்கியமான ஒரு செய்தி, தயவு செய்து கேளுங்க. நான் இப்ப பேசிக்கொண்டிருக்கிற காரியம், இந்த வெற்றிடத்தை விடக்கூடாது. சும்மா பச்சை தண்ணியில பல ஆரம்பிச்சு உடையலாது. ஆண்டவர்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறார், சரி நான் விடுதலை கொடுக்கிறேன், அதுக்கு பிறகு நீ உள்ள என்ன செய்ய போறாய் வீட்டை போய், அதுக்கு பிறகு என்ன பேச போகிறாய், அதுக்கு பிறகு வீட்டு போய் என்ன விதமாக ஜெபம் பண்ண போகிறாய், எப்படி என் வார்த்தைக்கு நேரம் கொடுக்க போகிறாய், எப்படி உள்ளான இந்த இடத்தை நீ நிரப்ப போகிறாய், அதை தேவன் பார்க்கிறார். சாத்தானும் கவனிக்கிறான். அவன் வந்து என்ன பார்த்தான், என் வீட்டுக்கு திரும்பி போவே, அது சோடிக்கப்பட்டிருக்கிறது, வெறுமையாயிருக்கிறது, திரும்பி போகிறது, தன்னை விட பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை கொண்டு வருகிறது, உள்ளே பூந்து கொள்கிறது. விடுதலை அடைந்தானே, எந்த குளத்தில இருந்து வந்து உள்ள ஏறிச்சோ தெரியாதே, நீ வீட்டை போனதுக்கு பிறகு நீ நிரப்பலையே, அதுக்கு பிறகு பாஸ்டரை சாட்டுறது, சபையை சாட்டுறது, எல்லாரையும் சாட்டுறது, இவங்க ஜெபம் பண்ணி தான் இப்படி வந்தது. ஹலோ, இது உண்மை. ஏ அவங்க போயிட்டு சும்மா படுக்கிறதானே, கை வச்சு ஜெபம் பண்ணாங்க, கொஞ்சம் நல்ல சமாதானமா இருக்கு, நல்லா இருக்கிறான், ஓ இப்ப என்ன செய்கிறீங்க, நான் வேலைக்கு போய் வாறேன். எத்தனை தடவை நான் பேச்சு வேண்டி இருக்கிறேன், நான் போய் ஆண்டவர்கிட்ட குளர்றது, ஆண்டவர் என்னப்பா இது, ஏனப்பா இது, நான் கைய வச்சு ஜெபம் பண்ணோன்னு போறேன்ட்டு தானே போனது, இப்ப வந்து பாற நேரம் தேவாங்க மாதிரி வந்தான், இப்ப முதேசி மாதிரி இருக்கிறான். Are you to have real fight with God? What is happening here? And Jesus said the same thing to the Jews. இந்த சந்ததிக்கும் இப்படியே நடக்கும். அவர் எல்லாம் தெளிவா சொன்னார். ஏன் வறுமையாக இடம் நீங்க விட்டபடியா, நான் ஊழியத்தை செய்தேன், உங்களுக்கு விடுதலை கொடுத்தேன், ஆனால் இப்பொழுது நீங்கள் இன்னும் இந்த இருதயத்தை வறுமையாய் வைத்திருக்கிறீர்கள். சகோதரர்களே, மனம் திரும்புவோம், இந்த காரியத்தை தியானியுங்கள். இது உண்மை. தேவன் சாமிக்கு வெளிச்சத்தை போடுவாராக. ஆமென். Can you give glory to the Lord now?